श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीर्तयेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஒன்பதாவது அங்கம் நாம் இப்போ அதில் சொல்லியிருக்கிற விசேஷ விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். ஆதேயத்துவ பிரபதி நியமைகி ஆதிகர்த்து ஷரீரம் சப்தாஸ்தேம பிரயத்தன ஃபலேஷ்வேததாயத்தமேதது விஸ்வம் பசியன்னிதி பகவதி வியாபகா தரிசதிருஷ்டே கம்பீராணாம் மகதகிராம் காகதே சித்தவருத்தி. இந்த ஸ்லோகத்தை ராஜா சொன்னார். எம்பெருமானுக்கும் சேத்தன சேத்தன்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சரீர சரீரபாவ சம்பந்தம். சேத்தன சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன. எம்பெருமான் ஆத்மாவாக இருந்துருக்கார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சரீர லட்சணத்தை சொல்லி சொன்னார். ஆதேயத்துவ பிரபதி நியமைகி ஆதிகர்த்தகு சரீரம். இந்த சேத்தனா சேத்தனங்கள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகின்றன என்பதை பற்றி சொன்னார். சரீரத்துவமாவது என்று சுவாமி தேசிகன் ராசத்திரை சாரத்தில் சாதிக்கிறார். அது நியமேல வேற வந்தாலே தாங்கக்கூடியதாக இருக்கிறது, அதாவது தாங்கப்படுவதாக இருந்துருக்கிறது, நியமிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது, சேஷமாக இருக்கிறது தான் சரீரம். எம்பெருமான் தான் சர்வாதாரமாக திகழ்கின்றார். அவர் தான் நம்ம எல்லாரையும் நியமிக்கிறார். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் நியமிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல அவர் சேஷியாக இருக்கார். நாம் எல்லாரும் அவருக்கு சேஷப்போத்தானாக இருந்துருக்கோம். இப்படி இந்த விஷயத்தை வியாபகா தர்ச திருஷ்டே என்ன சொல்ல சொல்றார். வியாபகா தர்சம் என்னாக்க இங்க சொல்லச்சு வியாபக மந்திரம் சர்வஷ்டாட்சரம் அஷ்டாட்சரம் ஸ்வரூப பிரதிபாத்தியம் ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்துல நாம பார்க்கறது இது சின்ன மணி சின்ன தர்ப்பணத்தை கொண்டு சின்ன கண்ணாடியில பெரிய உருவை காண்பிக்கிற மாதிரி கம்பீராணாம் அகிராம் காகத்தே சித்தவர்த்தியும் ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்துருக்கிற வேதத்தினுடைய எண்ணத்தை அஷ்டாட்சரம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோன்றத சொல்லி சொல்றார். ஆகையால இந்த இடத்துல விவசாயம் அடுத்தது சொல்லி சொன்னார். ஏததேவ தத்துவம் தத்தாபி தன் நிபந்தனம் கிஞ்சிது அகம் அத்தியவசியாமி கர்ம நிகழ யந்திரித்தி புருஷஸ்ய காலக்ஷேபரஹித கல்யாண நிர்வகனாய கஷ்டித் சமாதிக தரித்திரா சமாதி ஆதாத்தவியா ததுபசம்பத்தையே சாசௌ சமய நியத சாதிஷ்ட சூக்ஷ்ம தன்மந்திர ரகசிய வேதினா புனரபி திவ்யேன கேனச்சித் தேசிகேன தத்த திருஷ்டி பாவயித்தவியா. இந்த இடத்துல சொல்ற ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும் என்பதாக சொல்லி சொல்றார். இது வாஸ்தவம்தான். இருந்தாலும் கூட இது மூலமா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த புருஷன்லாம் கையில விலங்கு கட்டி போட்டிருக்க மாதிரி கர்மாவனால பத்தனாக இருக்கான், கட்டி போட்டவனாக இருந்துட்டு இருக்கான். இப்போ இதுக்கு மேலையும் விளம்பம் இல்லாமல் சமாதியை பூர்த்தி பண்ணி அவ அந்தந்த காலத்துக்கு உரிய யோக சாஸ்திரத்துல சொல்லிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் ரகசியம், இவைகள்லாம் ஒரு ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால அனுகிரகிக்கப்பட்டவனாக இருந்தாதான் அவனால யோகம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும். துருவனுக்கு கூட நாரதர்
இந்த சின்ன குழந்தைக்கு வாசுதேவ துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்ற அந்த துவாதசாட்சரத்தை தான் ஜபிச்சுதான் தபஸ் பண்றான் குழந்தை. அந்த மாதிரி வரச்சே அது தேவைப்படுறது, ஆச்சாரிய கட்டாட்சம் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னேன். வாஸ்தவம்பா ராஜா சொல்ற ஆமோதிக்கிற ஒரு நல்ல ராஜாவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டோம்னாக்க, மந்திரிமார்கள் சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருந்துன்னாக்க அது ஏத்துக்கணும். அதே மாதிரி இவரும் ஆமோதிக்கிறார் மந்திரிமார்கள் சொல்ற விஷயத்தை ஏத்துண்டு. வாஸ்தவம் சம்பத்திஸ்து பரஸ்மன்னேவ சமாயத்தத்தை அப்படின்னு சொல்ற. அப்போ சுமதி பாக்குற அவ பார்த்துட்டு இருக்கச்சு அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆரியபுத்திரா எம் அகண்ட சந்திரோதி இவ அதிவிசதா கோபி பிரகாஷா அக்ரதோ திருஷ்யத்தை. இப்ப பார்த்தோம்னா இது சாதாரண அகண்ட சந்திரோதயம், இந்த சந்திரன் வந்து கண்ட சந்திரோதயம். கண்டனாக்க ஒவ்வொரு பௌர்ணமி ஒன்னத்துக்கு தான் பூர்ணமான சம்பூர்ணமான கலைகளோட உதயமான. மீதி நாள்லாம் பார்த்தோம்னாக்க கண்டம் ஒண்ணு குறைஞ்சிருக்கிறது, எல்லாம் பதினஞ்சுல இருந்து ஒண்ணு குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் கண்ட சந்திரோதயம். பூர்ண சந்திரோதயம் அர்த்தம். பூர்ண சந்திரோதய காலத்துல எப்படி ஒரு பிரகாசம் ஏற்படுமோ அது மாதிரி அதிவிசத கோபி பிரகாசா அக்ரதோ திருஷ்யத்தைன்னு சொல்லி சொன்ன. நம்ம எதிர இப்படி ஒரு பெரிய பிரகாசம் தெரியறதே என்னன்னு தெரியல. என்ன சுமதி சொல்றா? இது வரைக்கும் நாம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த விஷயத்த நம்ம இப்ப பார்க்கணும். ராஜா சொல்ற சேனாபதே கிது ஐந்திரஜாலிக்கமிவ கிமப்பி அதர்க்கிதோபஸ்திதம் அநிர்தாரித காரணம் அமிர்த பாராவர பூர பரியாய பிரதரம் ஆப்ளாவித தசதிசாவகாசம் அவதாத மனோகரம் அதிருஷ்டபூர்வம் தாம தாமன பிரகாசம் அர்த்தம். இப்ப அதிருஷ்டபூர்வம் தாம, இத்தனை நாள் வரைக்கும் நாம பார்க்காத ஒரு பிரகாசமாக இருந்திருக்கு. இது பிரகாசங்கள்ல பல விதம் உண்டு. விளக்கேற்றணுமானாக்கா அதுல வரக்கூடிய பிரகாசம், அதுல கிரசன் விளக்கேற்றணுமானா அதுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு பிரகாசம் வேற. நல்லெண்ண தீபம் நெய் தீபம் ஏத்தினோம்னாக்கா அதுல வரக்கூடிய பிரகாசம் வேற. திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு நாம போனோம்னாக்கா கிட்ட போகச்சு அந்த பெருமாள் சன்னதியில, அதுக்கெல்லாம் யாருக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைக்குமோ அது வேற விஷயம். அதுவே வேணா இப்ப துவாரபாலக்கா இருந்தா இருக்கச்சே கூட ரெண்டு தூங்காவளுக்கு பெரிய தூங்காவளுக்கு இது பண்ணும். அந்த பெருமாள் சன்னதி கிட்ட போகச்சேயே கம்மன ஒரு வாசனை அடிக்கும். அங்க மொத்தம் அந்த தூங்காவளுக்கு ரெண்டு வடக்கு பெருசா அதுல வந்து ஏத்தி வச்சு அது அஞ்சு முகத்தோடையும் ஏத்தி எரிஞ்சுட்டு இருக்கும். எப்பவும் எரிஞ்சுட்டு இருக்கும். பார்த்தோம்னாக்க அது அந்த நெய் தீபம், அந்த நெய் தீபத்தினுடைய பிரகாசத்துல தான் பெருமாள் சேவையாவே. அதனால நமக்கு தூரேந்து சேவிச்சோம்னா கூட நமக்கு அற்புதமாக திருவேங்கட முடியாது சேவதாயத்துக்கு. காரணமே அந்த நெய் தீபத்தினுடைய ஒரு பிரகாசம் தான். அந்த மாதிரி பிரகாசம் ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு பிரகாசம் ஒவ்வொன்றும் வேறுபடும். அக்னிஜ்வாலையினால வரக்கூடிய பிரகாசம் வேற, மின்னல்னால வரக்கூடிய பிரகாசம் வேற, சூரிய ரஷ்மியினால வரக்கூடிய பிரகாசம் வேற, சந்திரோதயத்தினால சந்திரரஷ்மியினால வரக்கூடியது, நட்சத்திரங்கள்னால வரக்கூடிய பிரகாசம். இப்படி பார்த்தோம்னாக்க பிரகாசங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபடுகின்ற. இப்ப வித்யுத் தீபமாக இருக்கு நம்மளுக்கு எல்லாம் வருது இருக்க, இப்போ இந்த மின்சாரத்தினால வர தீபங்கள், அதுலயே கூட பார்த்தோம்னா ஒவ்வொன்றுல ஒவ்வொரு பிரகாச பேதம்ன்றது ஏற்படுறது. இவ்விதம் ஐந்திரஜாலம் இவ கிமப்பி அதர்க்கித உபஸ்தித்தம் அநிர்தாரித காரணம். சாதாரணமா ஒரு பிரகாசம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதுக்கு ஒரு காரணமும் தெரியல. இப்போ காரணம்னு பார்த்தோம்னாக்க பௌர்ணமியா இருந்ததுனாக்க இன்னைக்கு இத்தனை நாளைக்கு சூரியோதயம் தான் சந்திரோதயம் ஏற்படணும். ஆகையில சூரியன் அஸ்தமிக்கிட்டேயே சந்திரன் உதயமாறுது. ரெண்டும் சமயத்துக்கு ஒரே சமயத்துல இருக்கக்கூடியது பௌர்ணமி. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டோம்னாக்க சூரியனுடைய அஸ்தமன சமயத்துல சந்திரனுடைய உதயம் இருக்கும், அது பௌர்ணமி. அமாவாசை இன்னைக்கு சூரியோதயமும் சந்திரோதயமும் ஒரே சமயத்துல ஏற்படும். ரெண்டும் ஒரே சமயத்துல ஏற்படுறதுனால அந்த சந்திரன் வந்து அதிருஷ்யனாக இருந்துட்டு இருக்கான், நம்மளால பார்க்க முடியாதவனாக இருந்துட்டு இருக்கான் சூரியனுடையே இருக்கிறபடினால. இதுதான் இதுல சூக்மமான ஒரு விஷயம் இது. அதோடு இல்லாத சந்திரனுடைய கிளையும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, மீதி எல்லாம் ஒன்னா போயிடுறது. ஆகையால இப்படி
அந்த சந்த அமாவாசை இன்னைக்கு சந்திரன் தெரியறது இல்லைன்றது ஒரு விஷயம். இது இப்போ ஐந்திரஜாலிக்கமோ கிமப்பி அதர்க்கிதோபஸ்திதம் அப்படின்னு, அதர்க்கிதோபஸ்திதம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிறது. இது ஐந்திரஜாலிக்கம் வேணா, இந்திரஜாலம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, இது என்ன பண்ண முடியும் என்ன சொல்றது? இந்திரஜாலத்துல பார்த்தோம்னாக்க திடீர்னு ஒரு பிரகாசம் ஏற்படும், உத்தர கணத்துல அந்த பிரகாசமே இருக்காது, திடீர்னு ஒரு வஸ்து இருக்கும், அப்புறம் பார்த்தோம்னா அந்த வஸ்து காணாத போயிடும். அந்த மாதிரி இது என்ன காரணம், நிஷ்காரணமான ஒரு பிரபம் வருதுனாக்க, உள்ள போனோம்னா பெருமாள் சந்தையில விளக்கேற்றி வச்சிருக்குன்னா இது பெருமாள் சன்னதி விளக்கேற்றி வச்சிருக்கு, ஆகையெல்லாம் தீபம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா ஒவ்வொரு காரணம் இருக்கும், இது சூரியோதய காலம், இது சந்திரோதய காலம், இந்த பிரகாசம் வெள்ளி எழுந்து வியாழன் வரங்கிட்டுன்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற அந்த காலத்தை, அப்படிலாம் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு பிரகாசம்னு இருக்கு. எதுவுமே இல்லாத நிஷ்காரணமா திடீர்னு ஒரு சந்திரோதயம் மாதிரி ஒரு பெரிய பிரகாசம் வருதுன்னாக்க, அது என்ன இந்திரஜாலமா என்னன்னு தெரியலையா. கிமிதம் ஐந்திரஜாலிக்கமிவ கிமப்பி அதர்க்கிதோபஸ்திதம் அநிர்தாரித காரணம். இதுக்கு அதர்க்கிதோபஸ்திதம், நாம நினைச்சே பார்க்க முடியாத திடீர்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு தீர்மானமும் பண்ண முடியாததாக இருந்துட்டு இருக்கு, அநிர்தாரித காரணம்னு சொல்றது. இப்ப எதிர்பாராமல் நடக்கிறது, எதிர்பாராமல் நடக்கிறதுக்கும் ஏதனா ஒரு காரணம் இருக்குமோன்னு பார்த்தா அந்த காரணமும் தெரியல. அப்படி அமிர்த பாராவார பூர பரியாய பிரசரம், இந்த ஒரு சந்திர கிரணம் மாதிரி வர கிரணம் இருக்கு, இது இப்ப வரக்கூடிய பிரகாசம் அமிர்த சமுத்திரம் மாதிரி இருக்கு. அமிர்த சமுத்திரமே பெருகி உண்டாக்க எப்படி இருக்குமோ அவ்வளவு ஒரு சீதளமான பிரகாசமாக இருந்துருக்கு. ஆகையில செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். இது ஆண்டாள் மங்களாசாசனம். பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கணும்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்ன்றது. சூரியோதயமும் சந்திரோதயமும் ஒரே சமயத்துல ஏற்பட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் உன்னுடைய கட்டாட்சம் வரணும்னு சொல்லி சொல்ற. சாத்தியமாது சாத்தியமே இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு ஆசை. ஆகையால தேவநாதனுடைய திவ்யாயுதங்கள் பெருமாள் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற, திவாகர நிஷாகர அப்படின்னு சொல்ற, பெருமாள் நிலமேக சாமலனாக இருந்துட்டு இருக்க, மலையில தான் சந்திரனோ சூரியனோ இவைகள் உதயமாகும், நீலாச்சலோதித நிசாகர பாஸ்கர அப்படின்னு அந்த பிரகாசம் இருக்க, சந்திரனுடைய தேஜஸ் மாதிரி சங்கத்தினுடைய தேஜஸ் இருந்துட்டு இருக்கு, சூரியனுடைய தேஜஸ் மாதிரி அங்க சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வாருடைய தேஜஸ் இருந்துட்டு இருக்கு. இப்படி அந்த தேஜஸ் ஒரே சமயத்துல சூர்யா சந்திரா ரெண்டு பேரும் உதித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல சொல்லச்சு இந்த ஒரு தேஜஸ் இருக்க அமிர்த பாராவார பூர பரியாய பிரசரம், அமிர்தம் அமிர்தத்தினுடைய ஒரு பெருக்கு, சமூர்த்த சமுத்திரம் சமுதத்தினுடைய ஒரு பெருக்கு, அதனாலே வந்து ஏற்பட்டதான ஒரு பிரகாசம் மாதிரி இருந்துருக்கு, அதுக்கு ஒப்பான எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்றதுக்கு தாத்பரியம் இது. அது ஒரு சீத கிரணங்கள், அப்பேற்பட்ட பொசுக்கிற கிரணங்கள் இல்ல, இதுக்கு அமிர்தாம்சம் சுதாம்சம்னு சந்திரனுக்கு பேரு. சந்திரனுடைய கிரணங்கள்ல அமிர்தம் இருக்கும் அதுல. ஆகையால அமிர்த பாராவார பூர பரியாய பிரசரம் ஆப்ளாவித தச திசாவகாசம், ஆப்ளாவித தச திசாவகாசம் ஒரு குட்டி பிரகாசம் இல்லை, இது எல்லா பக்கத்திலையும் பிரகாசம் ஆயிருந்திருக்கு. ஒரு பக்கம்னு எட்டு திக்கு மேல கீழே எல்லா இடத்துலையும் பத்து திக்குலையும் பிரகாசிச்சென்றதாக இருந்திருக்கு. ஆப்ளாவித தச திசாவகாசம் அவதாத மனோகரம் அதிருஷ்டபூர்வம் தாம, அவதாத மனோகரம் அதிருஷ்டபூர்வம் தாமன்னு சொல்லி சொல்ற. அப்படியே வெள்ள விழியில்னு இருந்துட்டு இருக்கு. அந்த வெள்ள விழியில்னு எப்பவுமே பார்த்தோம்னா இந்த வெடுப்பா இருக்கிற வஸ்துக்கள் நமக்கு மனோகரமாக இருந்துட்டு இருக்கும். அண்ணா பளிச்சுன்னு வெள்ள விழியில்னு வேஷ்டி ஒருத்தின்னு வந்தான்னாக்க அதை பார்த்தோம்னா மனோகரமா இருந்துட்டு இருக்கு.
இதை அழுக்கு உடுத்திட்டு வந்தோம்னாக்க எல்லாமே வெள்ள வெளியில் இருக்கிற வஸ்துவை பார்த்தாலே ஒரு மன அதி மனோகரமா இருக்கு. அப்படின்னால இங்க இருக்கிற பிரகாசம் வெள்ள வெளியில் இருந்துட்டு இருக்கு, ஆஹ்லாத சீதம் அது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, குளிர்ந்த கிரணங்களோட இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அசமயம், இப்ப இது என்ன காரணம்னே தெரியாத ஒரு பிரகாசம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதிருஷ்டபூர்வம் தாம, இது ராஜா சொல்ற, வியாபாரி சொல்ற, சேனாபதி சொல்ற. நூனும் நாரதேன பகவதா சமாகதேன பவித்தவியம். இது நான் நினைக்கிறேன் நாரத மகர்ஷி இந்த பிரகாசத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி, விஷங்கமௌஞ்சீயுஜமர்ஜுனச்சவிம் வசாஹமேணாஜி நமஞ்சசனத்யுதிம். மாக கவி சொல்றான், நாரத ஆகாசத்துல இருந்து இறங்கி வரையறான் கிருஷ்ணனை பார்க்கறது பேசணும்ன்றதுக்கோசரம். அங்க சிசுபால வதத்துல வருது, அது சிசுபால வதம்னு ஒரு மகாகாவியம் பண்ணிருக்க மாகன்றது, மாகே சந்தி திரையோகுணாகன்றது, மாகத்துக்கு ஒரு ரொம்ப விசேஷம். உபமா காளிதாசஸ்யன்னு சொல்லி பாரவேர் அர்த்தகர் ஒண்ணு சொல்லு, ஒன்னும் சொல்ற உபமைக்கு காளிதாசனுடைய ஒரு கவி, அதாவது காளிதாசனுடைய காவியங்கள்லாம் பதே பதே நிறைய உபமானங்களோட இருந்துட்டு இருக்கோம், அதுக்கு பிரசித்தி காளிதாசன். பாரவி அர்த்தபுஷ்டியோட இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள் கிராதார்ஜுனியம் பண்ணிருக்க பாரவி கவி, அவனுக்கு ஏற்றம். தண்டினகா பதலாலித்யம், தண்டின்னு ஒரு கவி அவனுக்கு அவர் வந்து தசகுமார சரித்திரம் எல்லாம் பண்ணிருக்க, பதங்களுடைய லாலித்யம் அது வெறும் வாசிச்சாலே போறோம், அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாகே சந்தி திரையோகுணாகனு சொல்றது, மாகன்றது அவன் பண்ணின சிசுபால வதத்துல உபமானமும் இருந்துட்டு இருக்கு, அர்த்தபுஷ்டியும் இருந்துட்டு இருக்கு, பத லாலித்யமும் இருந்துட்டு இருக்குன்னு. நவசர்க்கே கதே மாகே நவசப்தோ நவீத்தியத்தைன்னு, ஒன்பது சர்க்கம் மாகம் வாசிச்சுட்டு அண்ணா போருமா, அவனுக்கு புது சப்தம் வொக்கபுலரியில வேற ஒண்ணுமே வேண்டாமா, அவ்வளவு விசேஷமா சொல்லிருக்கு சிசுபால வதத்தை. அந்த சிசுபால வதத்துல கண்ணன் எழுந்தருள் இருக்க, அவரை பார்க்கறதுக்காக நாரதர் இறங்கி வரையர், ஆகாசத்துல இருந்து இறங்கி வரையர். அது ஒரு பத்து ஸ்லோகம் 12 ஸ்லோகத்துல நாரதர் இறங்கி வரத பத்தி சொல்லிட்டு வர, அவர் எப்படி இறங்கி வரேன்றது ஆச்சரியமா சொல்லுங்க. பிசங்கமௌஞ்சீயுஜமர்ஜுனச்சவிம் வசானமேணாஜி நமஞ்சனத்யுதிம் சுவர்ணசூத்ரா கலிதாதராதரம். அதாவது அவர் இடுப்புல மௌஞ்சி கட்டிட்டு இருக்கிறார், மெஞ்சி கட்டிட்டு இருக்கிறார், அது மஞ்சளா இருந்துட்டு இருக்கும். அப்பெல்லாம் பரிஷ்காரம் பண்ற வழக்கம் ஆவணியா வட்டத்துக்கு பசங்களுக்கு மெஞ்சி பண்றதா இருந்தாக்க, பிரம்மச்சாரி பசங்களுக்கு அதுக்கு முன்னையே மிஞ்சி, இந்த தர்ப்பம் வேற மிஞ்சி வேற, அந்த மிஞ்சி புல்லை எடுத்து அது நல்லா அதை கீறி மெல்லிசா ஆக்கி அதை கிழிச்சு அதுக்கப்புறமா அதை மெல்லிசா பின்னி அதை வந்து கோமயத்துல கொஞ்சம் ஊற போட்டு அதை அப்படியே மஞ்சளை ஆக்கி அப்புறமா பசங்களுக்கு மாமணி ஆவணத்துக்கு இது பண்றது. அதுலயுமே இப்ப இந்த காலத்துல பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ற, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதா, உற்சாகம் இல்லைன்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ அந்த கர்மாவோ பண்ணிட்டு இருக்கா, விடாத பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவுதான் சொல்லணும். அந்த மாதிரி மஞ்ச மஞ்சள்னு இருந்துட்டு இருக்கிற ஒரு மிஞ்சிய கொடுத்துட்டு கிருஷ்ணாஜனத்தை தனிச்சுண்டு கனகரையில்னு இருக்கு கிருஷ்ணாஜனம். அது அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க சுவர்ண வெள்ளவெளியில்னு பூனை சிதாந்தரீய சூத்தரீங்க யஜ்ஞ சூத்திர சோபிதா. சுவாமி தேசிகனை பத்தி சொல்லச்சு, சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா. வெள்ள விளையில்னு இருக்கிறதான் அந்தரியம், இடுக்கும் கீழே ஒட்டிக்கிற வேஷ்டிக்கு அந்தரியம்னு சொல்றது, இடுக்கு மேல இருக்க உடைய வேஷ்டி உத்திரியும் யஜ்ஞ சூத்திரம். அந்த பூணலும் பளபளான்னு இருக்கணும், நிச்சயம் பூணலும் பளபளா இருக்கணும், அதுக்கோசரம் கைட்டியா கசிக்க முடியும். இருந்தாலும் அதுக்காக எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்க முடியுமோ அது பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு இப்படி ஒரு பிரகாசம், இப்பேற்பட்ட பிரகாசத்தோட இருக்கக்கூடியது நாரதர் தான் வர முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. நூனம் நாரதேன பகவதா சமாகதேன பவித்தவியம் நகி அந்நிய கசியத்தை ஆம்ரேடித ஸ்வேத துவீப தேவதாத்வைதம் ஏதாதிருஷம் தேஜகா. நாரதர் தவிர வேற ஒருத்தருக்கு ஸ்வேதத்வீப தேவதையோர்னு சொல்லும்படியாக இருந்துட்டு இருக்கிற தேஜஸ்
வேற யாருக்கும் கிடையாது, நாரதருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் வெளவெளியில இருக்கிற தேஜஸ் என்பது நாரதர். இது நாரதர் தான் வரையர்னு சொன்னார். இப்ப நாரதர் வரையர் வரைச்சே பின்னாடி சப்தம் கேட்கறது அந்த திரை மறைவுல. அதராஹிதாரூபம் சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமந்திம பிரயாணே. கிருஷ்ணமூர்த்தியினுடைய தியானம் எங்க பார்த்தாலும் கண்ணனை தான் தியானம் பண்ற. சுவாமி தேசிகன் இதெல்லாம் கோபால விம்சத்தில சாதிக்கிற இதே ஸ்லோகம் கண்ணனுடைய கண்ணன் விஷயமான தியானத்தை இப்ப இந்த இடத்துல சொல்லி சொல்ற. கடைசி காலத்துல எம்பெருமான் எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தம் மனசுல நிலைக்கணும்னு சொன்னோம்னாக்க வேணுகோபாலனாக இருக்கிற கண்ணன் சேவை சாய்க்கணும்னு ஆசைப்படுற. அதராகித சாருவம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமானாக என்று சொல்ற. இதுல கண்ணன் வந்து புல்லாங்குழல் எடுத்து ஊதுறின் அந்த ஊதின் இருக்கச்சு அவருக்கு அவர் அதரத்துல புல்லாங்குழலோட இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட கண்ணன் போகணும்னு சொல்ற. கண்ணனுடைய புல்லாங்குழலுக்கே ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த புல்லாங்குழலால ஒரு சப்தத்தை உண்டு பண்ணாக்க அங்க இருக்கிற மாடெல்லாம் இருந்துருக்க ஒவ்வொன்றையும் பிரத்யேகமா பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குமா. இப்ப பாஷாந்தரத்துல சொல்லணுமானா டியூன்னு சொல்லி சொல்றோம். இவர் ஒரு டியூ ஒரு இதை வாசிச்சேர்னாக்க இந்த மாடு வரும். இன்னொரு சப்தத்தை வாசிச்சேர்னாக்க இன்னொரு ஸ்வரத்துல வாசிச்சேர்னாக்க அங்க இருக்கிற கண்ணெல்லாம் வரும். இப்ப சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஆசை அந்த திருவாயூர் பாடியில இருந்துட்டு இருக்கிற அங்க மாடு கண்ணுக்குட்டி இவைகள் எல்லாமே அதை பிரத்யேகமா கண்ணனுடைய வேணுகானத்தினால கூப்பிடுற மாதிரி தன்னையும் கண்ணன் அந்த வேணுகானத்தினாலேயே தம் பெயரையும் சொல்லி கூப்பிடணும்னு ஒரு ஆசையாம். அதுக்காக தான் அவர் ஆசைப்படுறாராம். ஆதராஹித சாரூபம் மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன, பெருமாளுக்கு பெருமாள் கண்ணன் விஷயத்துல கோபிகள்லாம் அப்படியே பிராணனே விட்டா, கண்ணனிடத்துலதான் மொத்த பிராணனையும் வச்சிருந்தாவா. திருட்டி யுகாயத்தே துவாம் அபசியதாம் கீத கோவிந்தத்துல சொல்லி சொல்ற. ஒரு நிமிஷம் உன்னை பார்க்காத போயிட்டோம்னாக்க அந்த ஒரு நிமிஷமே ஒரு பெரிய ஒரு யுகம் மாதிரி ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி கண்ணன் விஷயத்துல ஒரு பிரிவை தாங்க முடியாத இருந்துட்டு இருக்க மாதிரியே கோபிகள்லாம் இருக்க மாதிரி சுவாமி தேசிகனும் அந்த கண்ணனுடைய வடிவழகில ஈடுபட்டு கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணனாக எனக்கு அந்திம ஸ்மிருதி கடைசி காலத்துல சேவை சாய்க்கணும், அவருக்கு வாயில வச்சுட்டு இருக்கிற திருவதரத்துல இருக்கிற புல்லாங்குழல் இருக்கு, அந்த புல்லாங்குழலுடைய ஒரு ஸ்வரத்தினால என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அங்க இருந்துட்டு இருக்கிற சாதாரண பசு கன்றுகள் இவைகளை எல்லாமே கூப்பிடுச்சு என்ன கூப்பிடக்கூடாதான்னு கேட்கிற மாதிரி இருக்குமா. அதராஹித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அவர் திருமுடியில மயில் தொகையை வச்சுருக்கு. அதராமிரத்துல பிரதமம் பார்க்கறது அது மனசு அதுல போய் ஈடுபடுறது. ஒரு க்ஷணத்துக்கு அப்புறமா அந்த தேகம் வந்து பெருமாளுடைய திருமுடிய மௌலி பரியந்தம் இருக்கிற திருமேனிய சேவிக்கிறது. சேவிக்கச்சு அந்த புருஷோத்தமனாக எழுந்துள்ள இருக்கேன். அந்த புருஷோத்தமத்தம்ன்றது
அந்த மௌலியில தான் தெரியிறது ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சுழிகா மணி சஹஸ்ர மரீச்சே. தேவபெருமானுடைய திருவபிஷேகம், திருவபிஷேகம்னா கிரீட்டம், கிரீட்டமே ஆயிரம் சூரியனுடைய பிரகாசமும் ஒரே சமயத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருந்துருக்குன்னா, இப்படிப்பட்ட பிரகாசத்தோடு இருந்துருக்கிற திருவபிஷேகம் எதை குறிக்கிறது? இது வந்து எல்லா தேசத்துக்கும் அண்டம் அண்டாந்தரங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக திகழ்பவர் இந்த தேவப்பெருமாள் தான்றது தெரியப்படுத்துறதான் அழ்வானுடைய மங்களாசாசனம் இது. இப்போ அதராமிருத பானம் பண்ண உடனே அப்படி பார்க்கிறேன், அங்க தேவநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ணேன், வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவியமானந்த. இந்த கோபிகைகள் புல்லாங்குழல், ஒரு மூங்கில் கொம்பு, சாதாரண மூங்கில் கொம்பு, சங்கம், இவைகளாலே அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது பெருமாளுடைய திருவதரம். வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதந்தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. அது நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு என்னுடைய மனசும் உம்முடைய பிம்ப மதிகின்றது ஸ்ரீலிங்கம், அகல உம்முடைய பிம்பாதரத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற மாதிரி இங்கேயும் அதராஹித சாருவம் சனாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. நான் தூரேந்தெல்லாம் உம்ம பார்க்க விரும்பல, உன்னோட சம்சர்க்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப கிட்டே வரணும். அப்படி நான் வந்து அந்த உம்முடைய ஒரு திரு அதரத்னால என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடணும். அந்த கூப்பிடுறது இருக்கே அது புல்லாங்குழல் மூலமா தான் அதை பண்ண முடியும். நேர் எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்வரம் வச்சுருக்கேன் நேர், அந்த ஸ்வரத்தை சொல்லி நேர் கூப்பிடணும். நான் கூப்பிட்ட உடனே எனக்கே அந்த அதரபானம் பண்ண ஒரு சந்தோஷம் ஏற்படும். உடனே நான் என்ன பண்ணுவேன், உம்ம பார்ப்பேன், உம்ம பார்க்கச்சே முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக. அந்த மயூர மயில் தொகையோட பெருமாள் சேவை சாய்க்கணும். அந்த மகுட்டத்துல பெருமாளுடைய கிரீட்டம் சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையோட சேவை சாய்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவேன். அந்த மாதிரி அதையே தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற நாரதர் அப்படிப்பட்ட பிரார்த்தனையோட சொல்லியிருக்கார். ஹரி நீல சிலா விபங்க நீலா பிரதிபாசம் துமமந்திம பிரயாணே. ஹரி நீல சிலா விபங்க நீலாக அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இந்திரநீலக்கெல்லாட்டம் இருந்துருக்கான். அது ஹரிநீலம் மாதிரி இருந்தா போற மொழி அதை சொல்லாத சிலா விபங்க நீலாகன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் இந்திரநீலக்கல் அப்படியே மேல இருக்கிறது சில சமயங்கள்ல அந்த அழுக்கு படிஞ்சு அவ்வளவு பிரகாசம் இல்லாத கூட இருக்கலாம். அந்த இந்திரநீலக்கல்ல புலந்தமானாக்க அது உள்ளுக்குள்ள இருக்கிற பிரகாசம் மாதிரி பெருமாளுடைய பிரகாசம் இருந்துருக்கான். ஹரி நீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசம் துமமாந்திம பிரயாணே. இப்படிப்பட்ட ஒரு பிரதிபா, இங்க பிரதிபா சப்தத்துக்கு பல அர்த்தங்கள். பிரதிபா சப்தம்னாக்க இந்த இடத்துல பிரதிபன்னா தேஜஸ், இப்படிப்பட்ட தேஜஸ் அந்திம காலத்துல எனக்கு இருக்கட்டும்னு அர்த்தம். மமாந்திம பிரயாணே, அந்திம பிரயாணே தொடர்ந்து நினைவில் இருந்து வரும் இப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் பிரதிபகள் காட்சின்னு ஒரு அர்த்தம். அந்திம பிரயாணே சந்து கடைசி காலத்துல ஏற்படணும்னு சொல்லி சொல்ற. இது காந்தி விசேஷங்கள், தேஜோ விசேஷங்கள் இப்படி எல்லாம் சொல்றது, இதெல்லாம் பெருமாளுடைய மூர்த்தி பரத்துவத்தினால இருந்துருக்கு. பிரதிபாக சந்து என்று சொல்லச்சு அவருடைய தேஜஸ் அப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னு பகுவச்சனத்துல சொல்லி சொல்ற. ஆகையால இப்படி யாரோ சொல்லிட்டு வர, யார் சொல்லிட்டு வரான்னு தெரியலையே. அப்படின்னா தேசிகனுக்கு எப்பவுமே பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுண்டு அதுல மயில் தொகையும் சமர்ப்பிச்சுண்டு எழுதி இருக்கிறது, அந்த மாதிரி சேவிக்கிறது, வேணுகோபாலன் திருக்கோலத்துல சேவிக்கிறது, அதுல ரொம்ப ஆசை. கண்ணனுடைய இதுல ஆசை. காஞ்சிபுரத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனத்துக்கு எழுநேர்னாக்க
அன்னைய தினத்துல கார்த்தால அதாவது அன்னைய தினத்துல தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு பெருமாள் மயில் தோகை சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமா சௌரி சமர்ப்பிச்சுண்டு தேசிகன் பாரித்தா மாதிரியே சேவை சாய்ப்பார் புல்லாங்குழல் வேணா இருக்காதே தவிர மீதி எல்லா விஷயமும் அவர் எப்படி எப்படி எல்லாம் ஹரிணியில சிலா விபங்க நீலாகான்னு சொல்ற மாதிரி நிலமேக சாமணனாக பெருமாள் சேவை சாய்ப்பார் இப்படி இந்த பெருமாளுடைய சேவையை பத்தி சொல்லிண்டே அந்த பின்னாடி பார்த்தோம்னா நேபத்தியத்துல திரைமறவுல சப்தம் கேட்கறது ராஜா சொல்ற அகோனுகலதோ பகவதோ மகாமுனேகே பிரபஞ்சித பரம புருஷ பாவனா விசேஷாக விபஞ்சீனாத கர்புரா விப்ரம கீதிஹி இப்ப ஆச்சரியமா கானம் பண்ணிட்டு வர இந்த கானம் பண்ணிட்டு வரைச்சே கையில இருக்கிற வீணையை மீட்டி தானும் வாக்குனாலையும் கானம் பண்ணிட்டு வீணா கானத்தோடையும் சேர்ந்து இருந்துருக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு கீதி இங்க நாரதருடையதுதான் இது இருக்கணும் அஹோனு கலு பகவதோ மகாமுனேகே இங்க மகாமுனின்னு சொல்றது யார சொல்றேன்னா நாரத மகர்ஷி தான் சொல்றேன் இது எப்ப பார்த்தாலும் நாரதனுக்கு எப்ப பார்த்தாலும் பகவத் சிந்தனம் தான் அந்த பகவத் சிந்தன பிரயுக்தமாக அந்த பகவத் சிந்தனத்தினால அதனுடைய வெளிப்பாடாக வந்த கீதம் இது இந்த ஸ்லோகம் இது இது தன்னுடைய குரலினுடையும் வீணா கானத்தோடையும் சேர்ந்து இது அத்தமாக கர்ணாமிரதமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான சங்கீதம் வினோதமான சங்கீதம் இது என்று சொல்ற அகோனு கலு பகவதோ மகாமுனேகே பிரபஞ்சித பரம புருஷ பாவனா விசேஷ விபஞ்சி நினாத விபஞ்சி நினாத கர்புரா விப்ரம கீதிஹி இது விப்ரமி விபஞ்சி விபஞ்சிகான்றது வீணைக்கு பேர் கர்புரித்தான்னாக்க சேர்ந்து மிஸ்ரீகிருத்தம் இது ரெண்டும் கலந்ததுன்னு அர்த்தம் ஆகையால நாரதருடைய ஒரு வாய்ப்பாட்டுன்னு சொல்ற மாதிரி அவர் பண்ற ஒரு கானம் அதோடு கூட வீணா கானமும் சேர்ந்து இது புது விதமான ஒரு கானத்தை ஒரு கீதியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி சொல்ற இப்ப சுமதி சொல்ற ஆரியபுத்திரன் ஏதேன கல்வாகத்தேன ரிஷினா தவ யாவத் சம்வாதா பவேத்து அகந்தாவத்து சகீஜன சகிதா சல்லபந்தி தவ சமீஹிதே துவரே இப்ப மகர்ஷி எழுந்தருளுகிறார் அவரோட நேர் எவ்வளவு காலம் பேசணுமோ பேசுகிறோம் அது வரைக்கும் நான் தோழி ஜனங்களோட சேர்ந்துட்டு நீர் எப்ப சொல்றாரோ அப்ப நான் வந்துடுறேன் நானுன்னு சொல்லி சொல்றேன் இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கங்கள் ராணியாகவே இருந்தா கூட ராஜாவுக்கு அந்தரங்கமான விஷயங்கள்ல ராஜா பேசச்சே அவ இருக்க மாட்டார் ராணி இருக்க மாட்டார் அதே மாதிரி ராஜ்ய பரிபாலனத்திலேயோ மீதி மந்திரிமார்களோட பேசச்சேயோ அந்த மாதிரி மகான்களோட பேசச்சேயோ அப்பெல்லாம் ராணி இருக்கணும் நிர்பந்தம் ஏகாந்தமா அவர் பேசச்சே தானா விலகிப்பா இதுதான் பெரியவாளுடைய ஒரு வழக்கம் இது லௌகிக்கத்திலையும் ஒரு விஷயம் தெரிஞ்சவா நடந்து கொள்கிற முறை அதே மாதிரி இப்ப நாரதரோட ஏதோ அந்தரங்கமா பேச போறார் ராஜா தான் அந்த சமயத்துல இருக்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லைன்னு மகாராணி சுமதிக்கு பட்டது அதனால சுமதி கொஞ்சம் நான் கொஞ்ச தூரம் நான் தோழியோட நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க மகர்ஷியாக இருந்திருக்கிற நாரதரோட நீங்க கொஞ்ச நாள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போற போற ரதப்பிரவிசதி நாரதா அதுக்கப்புறமா நாரதர் வரே அகோன்குலு மகாராஜா அயம் அநாதி சம்சார சாகர நிமக்னம் புருஷம் ஆத்யாத்மிக ஆத்யாத்மிக விஜான போத்தம் ஆரோப்பிய பகுவித பாஹ்ய குதிருஷ்டி ஜலஜந்துபிஹி அனுபப்ளுதேன சுபதா சமாதி பார சன்னிகர்ஷமானீய சாத்தியசேஷே சத்வரமானஹா திஷ்டதி அத்ய கில இப்போ
ராஜாவனுடைய நிலைய நாரதர் சொல்றேன். என்ன பண்ணிருக்கேன் ராஜா என்றது சொல்லுவான. அஹோனுகிலு மகாராஜா ராஜா பண்ணிருக்கிறது, அயம் அனாதி சம்சார சாகர நிமக்னம் புருஷம். இந்த புருஷன் ஜீவன், அவன் தானே அப்பா. அந்த ஜீவனை அனாதியாக சம்சார கடல்ல மூழ்கி இருந்திருக்கு. இன்னைக்கு நேத்தியா இந்த சம்சாரம் வந்தது, என்னைக்கு சம்சாரம் வந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அனாதியாக இருக்கிற இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி இருந்திருக்கிற இந்த புருஷனை ஒரு கப்பல்ல ஏற்றி கிளம்புறோம். இந்த சம்சாரம் சாகரம், இந்த சாகரத்துல மூழ்கி 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 எழுந்துட்டு இருக்கான். இவன் எப்படி வெள்ள போறதுன்னு தெரியல. இப்படி இருந்துட்டு இருக்கிறது கூட இவனை வெள்ள போக்குறதுக்கு வழி பண்றது என்ன பண்றான்னா, ஒரு விஜயானம் வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாகனு சொல்ற வேதாந்த ஜானமாகிற ஆத்தியாத்மிக விஜயானம், வேதாந்த ஜானமாக இருந்துட்டு இருக்கிற போதம் ஆரோப்பிய. போதம்னாக்க படகு, படகுல ஏத்துறதுன்னு சுவாமி தேசிகன் தயாசத்துக்கு சொல்ற. பவஜலதி கதானாம் மஜ்ஜதாம் மாணவானாம், பவஜலதி கதானாம் மஜ்ஜதாம் மாணவானாம்னு சொல்ற. இந்த பவஜலதி சம்சாரம், இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல அவ என்ன பண்ற அப்படின்னாக்க, எல்லாம் வந்து இதுல அப்படியே மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்காளாம். இவ மொத்த பேரையும் ஒரு படகு ஒண்ணு கொண்டு வந்து இந்த படகுல ஏத்திடுற. அந்த படகு யாரு அப்படின்னா, ஆச்சாரியால் தான் படகு, தயாதேவி தான் படகா இருக்கார். ஆகையால இந்த இடத்துல ஆத்தியாத்மிக விஜயானம், ஆத்தியாத்மிக ஞானமாகிற ஒரு படகு. இந்த படகு நமக்கு கொடுக்கக்கூடியவ யாரு, ஆச்சாரியால் தான். போதம் ஆரோப்பிய பகுவித பாஹ்ய குதிருஷ்டி ஜலஜந்துபிஹி அனுபவப்ளுதேன. இப்ப கீழே சமுத்திரத்துக்குள்ள இருந்தவனாக்க திமிங்கிலம் சுறாமீன் இன்னும் எத்தனை எத்தனை ஒரு துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் இருக்குமோ அந்த துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் குத்தின்றே இருந்துட்டு இருக்கும். ஆனா படகுல ஏறிட்டமானாக்க சமுதிரத்துல இருக்கிற துஷ்ட ஜந்துக்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல சம்சாரம் சமுத்திரம், இங்க இருக்கிற துஷ்ட ஜந்துக்கள், சமுத்திரத்துல துஷ்ட ஜந்துக்களும் இருக்கும் ரத்னங்களும் இருக்கும். ஆகையால ரெண்டும் தான் இருந்துட்டு இருக்கும். இந்த அதே மாதிரிதான் சம்சாரம் இருக்க, இந்த சம்சாரத்துல இருந்தமானாக்க மோட்ச சாதனமாக இருக்கிற பகவத் கைங்கரியங்களாமும் கிட்டும் இந்த சரீரத்தை கொண்டு பண்ணோம். விபரீத ஆசை இருந்ததுன்னாக்க இந்த துஷ்ட ஜந்துக்களால கட்ட பீடிக்கப்படுற மாதிரி நாமளும் சம்சாரத்துல பீடிக்கப்படுவோம். ரெண்டும் சம்பவிக்கிறது இந்த இடத்துல. இப்ப படகுல கணக்கு ஏறியாச்சுனாக்க துஷ்ட ஜந்துக்களால ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி விஞ்ஞானம் வந்துடுத்துனாக்க, விஞ்ஞானமாகிற வேதாந்த ஞானமாகிற ஒரு படகுல நம்ம ஏறி உட்காந்துட்டோம்னாக்க, அப்ப இந்த சம்சாரத்துல இருக்கச்சே இங்க யார் துஷ்ட ஜந்துக்கள் ஸ்தானத்துல இருக்கன்னா, பாஹ்ய குதிருஷ்டி ஜலஜந்து, பாஹ்யாள் குதிருஷ்டி, பாஹ்யாள் வேத பாஹ்யாள் வேதத்தை ஒத்துக்காமல் இருக்கிறவர்கள் பாஹ்யாள். குதிருஷ்டி வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு விபரீதமான அர்த்தத்தை சொல்றவர்கள். இப்படி பாஹ்ய குதிருஷ்டி ஜலஜந்துபிஹி அனுபப்ளுதேன, இந்த பாஹ்ய குதிருஷ்டிகள் திமிங்கலம் சுனாமீன் இந்த மாதிரி ஜலஜந்துக்களாக இந்த இடத்துல ரூபணம் பண்ற, அவைகளாலே அனுபப்ளுதேன ஒரு விதமான சிரமமும் அடையாமல் அர்த்தம், தொந்தரவு இல்லாமல் இருக்கும்படியாக. என்ன மேல ஏறிட்டானே அதனால சுபதா சமாதி பார சன்னிகரஷம் ஆனிய, ஒரு நல்ல வழி. படகு மாத்திரம் இருந்தா போறோம்னா, திசி திசி கதி வித்பிஹி தேசிகை நியமான ஸ்திரச்சரம் அனுகம்பே தியான லக்னா குணைஸ்துவம் பரிகத விஷசைலம் பாரம் ஆரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போத பாத்ரி பவித்ரி. திசி திசி கதிவித்பிஹி தேசிகை, படகு மாத்திரம் இருந்தா போறது,
எந்த வழியில எப்படி போகணும்னு காண்பிக்க கூடிய படகோட்டி வேணும். அந்த மாதிரி இங்க தேசிக ஆச்சாரியால் இருந்திருக்கா, ஆச்சாரியால் காண்பிக்கிறதாக இருக்கிற ஒரு சுபத்தம் அந்த நேர் வழியில சமாதி பார சன்னிகர்ஷ மானிக. சமாதியினுடைய பாரம் அதுக்கு சன்னிகர்ஷம் அதுக்கு நெருங்கின ஒரு இடத்துல அந்த அக்கறைக்கு சமீபத்துல கொண்டு வந்தாச்சு. அப்போ சத்பரமான திஷ்டதி சாத்திய சேஷி, இன்னும் கொஞ்ச போரம் பாக்கி இருக்கு. இந்த கொஞ்ச போரம் பாக்கி இருக்கிற இடத்தையும் தாண்டணும்ன்றது, அதுல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதக்கில்ல அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற இந்த இடத்துல இப்பொழுது. சுமதி பகுமதேனா ஸ்வாத்மனா சத்வதாம்னா பகிர பகிருதிர்னே வாரிதே வைரி வர்க்கே ஜனயதி புருடஸ்ய ஜாயசீம் சித்த விருத்திம் சம விஷம விபேதி சார்வபௌமோ விவேக. சார்வபௌமஹா விவேக. விவேக மகாராஜா அவர் என்ன பண்றாருன்னா, சுமதி பகுமதேன ஸ்வாத்மனா சத்வதாம்னா, சுமதி பகுமனேன ஸ்வாத்மனா சத்வதாம்னா, சுமதி சகாயமாக சத்துர் குணம் இருந்துருக்க அந்த சத்துவகுணம் கை கொடுக்கும்படியாக இருந்துருக்கு. இப்போ ஜாயசீம், அதாவது ஏற்கனவே இருக்கிறத காட்டில இன்னும் பெருசாக இருந்துருக்கிற சித்தவருத்தின் தியானம், அந்த தியானத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இப்ப தியானத்தை எப்படி பண்றது அப்படின்னா, மனசு தியானத்துல மூழ்கும்படியாக பண்ற. சுமதி பகுமத்தையன விவேகன் சுமதிய சகாயமாக வைத்துக்கொண்டு, சத்வதாம்னா சத்வமாகிற ஒரு தாம ஒரு பிரகாசம். இப்ப இந்த இடத்துல சத்துவமாகிற ஒரு குணம், அத தாமன்னாக்க ஆதாரபூதமாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். காரணமாக போயிட்டு இல்லையோ, ஈஸ்வரன் தானே காரணமாக போயிட்டு போனேன். ஆகையால அதுக்கப்புறமா சத்வதாம்னா பகிர் அபகிர் உதிர்னே வாரித்தே வைரி வர்க்கே, வைரி வர்க்கே வாரித்தே. வைரி வர்க்கம் வைரினா எதிரிகள், எதிரிகளுடைய வர்க்கம் கும்பல் இருந்துருக்க அது பகிஹி அபி பவதி அபகிஹி அபி பவதின்னு அர்த்தம். இப்ப நமக்கு வெளியில இருக்கிற விரோதிகள் யாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற விரோதிகள் யாரு அப்படின்னா, இப்ப மோகம் காமம் இவையெல்லாம் ஆந்தரிகமான விரோதி. ஒரு வஸ்துவில ஆசைப்படுறது, அதுலேயே தனிச்சென்று இருக்கிறது, இதுல விபரீதத்துல போய் ஆசைப்படுறது, இதெல்லாம் ஆந்தரிகமான விரோதி. பகிஹி விரோதி, வெளியில இருக்கிற விரோதின்றது எல்லாருக்குமே தெரியக்கூடியது. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பகவத் பிராப்திக்கு விரோதியான செயல்கள் எல்லாமே அது சொல்றது. பகிர பகிருதிர்னே வாரிதே வைரி வர்க்கே, இப்படிப்பட்ட வைரி வர்க்கே வாரித்தே சதி, எதிராளிகளுடைய ஒரு கும்பலானது வாரித்தே சதி போக்கடிக்கப்பட்ட பொழுது, ஜனயதி புருஷஸ்ய ஜாயசீம் சித்த விருத்திம் சம விஷம விபேதி சார்வபௌமோ விவேக. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிற புருஷனுக்கு மனம் தியானத்துல இருக்கும்படியாக பண்றான்னு அர்த்தம். ஜனயதி புருஷஸ்ய ஜாயசீம் சித்தவருத்தியம், புருஷஸ்ய ஜாயசீம் சித்தவருத்தியம், புருஷனுடைய மிகப்பெரியதாக இருந்திருக்கிற சித்தவருத்தியம் மனசை என்ன பண்றாருன்னா, சமவிஷம விபேதி சார்வபௌமோ விவேக ஜனயதி,
சார்வபௌமஹ விவேக ஜனயதி விவேக மகாராஜா உண்டு பண்ற என்ன விஷயமான வந்ததுன்றத பார்க்கணுமே எப்படி விஷயத்தை உண்டு பண்றேன்னு சொன்னோம்னா நல்லது கெட்டதுன்றத பிரிக்கக்கூடியதாக இருந்துருக்கு அந்த புருஷனுக்கு உண்டான மனத்தை மனசை தியானத்துல ஈடுபடும்படியாக விவேக மகாராஜா பண்ற யாருக்கு புருஷனுக்கு சுமதி பகுமதேன ஸ்வாத்மனா சத்வதாம்னா பகிர பகிருதிர்னே வாரிதே வைரி வர்க்கே ஜனயதி புருஷஸ்ய ஜாயசிம் சித்தவருத்திம் சமவிஷம விபோ விபேதி விபேதி சார்வபௌமோ விவேக திதிக்ஷு த்வந்த்வானி द्रुतमति अयत्नोपनत भग परित्याज्य त्यागी भ्रमर इव सारग्रह रुचि कृतज्ञ प्राप्तव्ये नियत धृतिरेकांतरसिक मुमुक्षु संधत्ते मुनि अनिभृतम ब्रह्मणि नभः विवेकन इप्पटिपट्टवनाह इरुंदिरुक्कान அந்த விவேகன் விஷயத்துல இன்னொரு விஷயம் நாரதர் சொல்றார் இந்த இடத்துல திதிக்ஷு த்வந்த்வானி புருஷன் முமுக்ஷுவாக இருந்துருக்க யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறாளோ அவள்லாம் சீதோஷ்ணம் சுக துக்கம் ஜராமரணம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற துவந்துவங்கள் இரட்டை இவைகளை கடந்தவர்களாக இருக்கார் அப்படின்னு சொல்ற இந்த துவந்தங்கள்லாம் பொறுத்துப்பா இந்த பொறுத்துக்கிற சமயம் திதிக்ஷு த்வந்த்வானி த்ருதமதி அயத்னோபனத பக த்ருதமதி அயத்னோபனத பதிஹி அதாவது சூக்ஷ்மமான புத்தியை உடையவனாக இருந்தது அது சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் சூக்ஷ்ம புத்தின்றது எப்போ வரும்னா ஒரு விஷயத்தை சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறது இதுக்காக நாலு நாள் ஆக்கி ஓ அதுக்காக சொல்லியிருக்கியான் நீ எனக்கு தெரியவே இல்லையேன்னு அந்த காலத்துல டியூப் லைட்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் சட்டுன்னு ஸ்பூர்த்திக்கு வராது இருக்கிறவாளை பார்த்து சொல்லுவார் அந்த மாதிரி இல்லாமல் சட்டுன்னு ஸ்பூர்த்திக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கக்கூடிய புத்தி உடையவனாக ஆகிறார் துருதமதி அயத்னோபனத அயத்னம்னா அப்பிரயத்னாகிதமான இருக்கிற நிரூட தேக யாத்திரை இப்ப நம்மளுடைய தேக யாத்திரை இருந்துருக்க இதுக்காக விசேஷமான ஒரு பிரயத்னம் எதுவும் பண்ண வேண்டும் ஈஸ்வரன் நமக்கு ஏதோ ஒரு பிரகாரமாக இந்த தேக யாத்திரையை அதாவது இந்த சரீரம் இருக்கிற நாள் வரைக்கும் அதுக்கு என்ன ஆகாராதிகளோ என்ன வேணுமோ அதை அவன் பண்ணுவான் அவன் நமக்கு கொடுப்பான்ற விசுவாசத்தோடு இருக்கணும் சிலோஞ்ச விருத்திஹி அஸ்வஸ்தன விருத்திஹி இப்படி எல்லாம் உஞ்சவருத்தியில பலவிதமான உஞ்சவருத்திகள் சொல்லப்பட்டுள்ளன அஸ்வஸ்தன விருத்தின்னா நாளைக்காக நாம ஒன்னும் வச்சுக்காத இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது இருக்க இது அஸ்வஸ்தன விருத்தி சிலோஞ்ச விருத்தின்னாக்க என்னன்னா கிராமங்கள்லாம் பயிர் விளையிற இடத்துல நெல்லெல்லாம் கீழே கொட்டிடும் அந்த இடத்துல சில சமயங்கள்ல அந்த விளை நிலத்திலேயே கொட்டிடும் அந்த நெல்லை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நமக்கு ஆகாரமா ஆக்கி சாப்பிடுறது இது சிலோஞ்சவர்த்தின்னு சொல்றது இந்த மாதிரி உஞ்சவர்த்திகள்ல பல பிரகாரங்கள் உள்ளன இப்ப நீ எதை பத்தியும் நாளைக்கு பெருமாள் நம்மளை ரட்சிப்பேன்ற ஒரு மகாவிஸ்வாசத்தோட இருந்தோமானாக்க எப்படியோ ஒரு பிரகாரமா நமக்கு நடக்க போறது அத்தியதனம் இன்னி தினத்துக்கு தமக்கு உண்டான தேவையை நாம பார்த்துட்டோமானா போறோம் வேற ஒன்றும் வேண்டாம் அயத்னோ பண்ணத நம்மளுடைய பெரிய தியாகம் இல்லாமல் பெரிய பிரயத்னம் இல்லாமல் தானா வரக்கூடிய சௌகரியங்களை நாம ஏத்துக்கலாம்னு அர்த்தம் ஒரு பாகவதால் இன்னொரு பாகவதால் பட்னியா இருந்துட்டு இருக்கு அவர் கொண்டு வந்து கொடுக்குறேன் இவர் பட்னியா போயிட்டாரேன்றதுக்கோசரம் நம்மளுடைய பிரயத்னம் இல்லாத இன்னொருத்தர் ஒரு யாதிருச்சிகமாக ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்து பகவத் ஆராதனத்துக்கு உபயோகப்படுத்திக்கும்படியான ஒரு பிரார்த்தனையும் இருந்ததுன்னாக்க அந்த பிரார்த்தனையை அப்படியே அபிமுகமும் பண்ணலாம் ஏத்துக்கலாம்னு சொல்றது
परित्याज्य त्यागी, परित्याज्य त्यागी, இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வாங்குறோம். விட வேண்டியதை விட வேண்டி விட்டுட்டு பிரமர இவ சாரக்கிரக ருச்சிகி, தேனி மாதிரி வண்டுகள் மாதிரி சாரத்தை மாத்திரம் கிரகிக்கிறவனாக இருக்கணும். எல்லாரிடத்திலையும் குணமும் இருக்கும் தோஷமும் இருக்கும், தோஷத்தையே பார்க்கக்கூடாது, குணத்தை மாத்திரம் கிரகிக்கிறவனாக இருக்கணும் என்பதாக சொல்ற. सारग्रह रुचिहि कृतज्ञः प्राप्तव्ये नियतधृतिः, कृतज्ञः कृतज्ञः आचार्याल परमाल शिवालिडत्तिल एप्पवुम कृतज्ञतयोड इरुक्कणुम. अदिल एकाक्षर प्रदातारम अप्पडिनु सोल्लि सोल्रार स्वामी देशिकन. ओरु एझुत्तु सोल्लि कोडुक्कर आचार्यनाग इरुंदा कूड सोल्लि कोडुत्तवराग इरुंदालुम कूड அவரிடத்திலேயே நாம கௌரவத்தோடு இருந்துருக்கணும், அவரிடத்துல கிருதஜ்ஞத்தையோட நாம இருக்கணும்னு அர்த்தம். இவர் என்ன எலிமெண்டரி ஸ்கூல் வந்தேன்னா எனக்கு காலேஜ்ல யார் பிஹெச்டிக்கு கைட் பண்ணாரோ அவரை மாத்திரம் நான் கௌரவமா வச்சிருந்தாக்கா போறோம்னு நினைக்கூடாது. எல்லாரிடத்துலயும் கிருதஜ்ஞத்தையோட இருக்கணும். கிருதஜ்ஞா பிராப்தவ்யே நியதததி ஏகாந்தரசிக. அதே மாதிரி புருஷார்த்த விஷயத்துல ஒரு தீர்மானம் இருக்கும். நமக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கிறது பகவத் கைங்கரியம் தான், சேவை குண்டத்துல தான் கைங்கரியம் பண்றது, அதுதான் பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கணும். அப்படி இல்லாத ஏகாந்த திருத்திகின்னு சொல்லி சொல்றப்ப நியத்த திருத்திகி, அந்த நமக்கு பிராப்தியம் யாருன்ற விஷயத்துல ஒரு தீர்மானத்தோட இருந்துட்டு இருக்கிறது. அப்படி இருந்துட்டு ஏகாந்த ரசிகஹ, இப்படி கும்பலோட இருந்துட்டு இருக்கிறது காட்டிலும் ஏகாந்தமாக இருக்கிறதுலயே ஒரு ருச்சியோட கூட முமுட்சு சந்தத்தே முனிபி அமிர்தம் பிரம்மணி மனஹ. இப்படி ஏகாந்த வாசத்துல இருந்துட்டு பிரம்மத்தினிடத்துல சங்கோச்சம் இல்லாமல் தியானத்துல மனம் மனச வைக்கிறான் என்று சொல்ற. இப்ப இந்த பிரம்மத்தினிடத்துல தியானம் பண்றதுக்காக மனச வைக்கிறது அது பெரிய விஷயம். அது அப்படி வச்சாச்சுன்னாக்க அடுத்தது பரமபக்தி தான் அது. அந்த பரமபக்தி வந்து மோட்சம் வந்துடும்ன்றதுக்காக சொல்லி சொல்றார். அதுக்கு மின் நிலையில இருந்துட்டு இருக்கான் இப்ப இந்த புருஷன். இப்படி சொன்ன உடனே ராஜா சொல்ற, துவரித்தம் உபசரித்திய பகவன்னு அத்தியோகளும் தன்யா வயம் அனுகிரகித்த ஆத்மா. பெரியவாள் நம்ம காத்துக்கு வந்தாள்னாக்க நாம அவளை விழுந்து சேவிச்சு அவர்களுடைய திருவடி சோதிச்சுக்கிறதுக்கு ஜலம் கொடுத்து அந்த திருவடி சோதிச்சின பிற்பாடு அவரை ஒரு பிரதட்சணம் பண்ணி அவரை ஆத்துக்கு எழுந்துருள பண்ணணும். இதுதான் முறை. அந்த ரீதியில ராஜாவா இருந்தாலும் கூட வந்த உடனே நாரதருக்கு ஒரு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சவனையெல்லாம் சமர்ப்பிச்சு அவரை உள்ள எழுந்துருள பண்ணி பண்ற. துவரித்தம் உபசரித்திய பகவன்னு அத்தியகலு தன்யா வயம் அனுகிரகித்த ஆத்மா. இன்னைக்குதான் நல்ல நாள் எங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் நீர் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஆத்துக்கு எழுந்துள்ளின நாள் நல்ல நாள் என்று சொல்ற. அயமகம் அபிவாதையே பவந்தம் சகல சுராசுர பிருந்த வந்தனீயம் விதிவச பரிபூத மோக பட்ச வினய பரிஷ்கிருத சந்நிதிர் விவேக. சிம்பிரமானுடைய நாரதருடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி என்ன? சகல சுராசுர பிருந்த வந்தனீயம், தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தனீயம் சேவிக்க தகுந்தவராக இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட உம்மை பவந்தம் அயம் அகம் அபிவாதையே, நான் உம்ம சேவிக்கிறேன் நான் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட நான்? விதிவச பரிபூத மோக பட்சா. மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. அந்த பெரிய சண்டையில விவேகன் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சே தான் எப்படி சொல்லிக்கிறேன் தான் ஜெயிச்சுட்டேன்றதுதான், இதுதான் இங்க சுவாரஸ்யம்.
विधिवश परिभूत मोह पट्ठः विधिवश ஏதோ பாக்யவசத்தினால மோகனை ஜெயிக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு அர்த்தம். விதிவச பரிபூத மோகபட்ச வினய பரிஷ்கிருத சன்னதிர் விவேக வினய பரிஷ்கிருத சன்னதிர் விவேக. அதோட வினயம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூஷணம் மாதிரி இருக்கு. அந்த வினயத்தினாலேயே பரிஷ்காரம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற பிரணாமம், அந்த பிரணாமங்களோட கூட உமக்கு நான் சேவிச்சு அபிவாதனம் பண்றேன் என்று ராஜா நாரதரிடத்துல சொல்லி சொல்ற. அயமகம் அபிவாதையே பவந்தம் சகல சுராசுர பிருந்த வந்தனீயம் விதிவச பரிபூத மோக பட்ச வினய பரிஷ்கிருத சன்னதிர் விவேக. அப்புறம் நாரதர் சொல்ற ஆயுஷ்மன்னு அப்ரதிஹத மனோரதா புருஷம் அபவர்க்கே ஸ்தாபயேத்தாஹ. அஸ்து ரொம்ப தீர்க்காயுசா இருக்க வேண்டியவனே ஆயுஷ்மன்னு அர்த்தம். உம்முடைய மனசு தடையில்லாமல் புருஷனை மோட்சத்துல ஸ்தாபிப்பாராக, புருஷனும் மோட்ச மார்க்கத்தை அடையும்படியாக நேர் பண்ணும் என்று சொல்ற. அப்ரதிகத மனோரதா புருஷம் அபவர்க்கே ஸ்தாபயேதா அவதூத மகாமோகேன பவதா நூனம் அந்தரிதா அயம் அந்திம யுகாரம்பா. இப்போ கலியுகத்தினுடைய ஆரம்பமா ஆயிடுச்சு. இந்த கலியின் ஆரம்பம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இந்த கலியினுடைய யுகத்துல ஆரம்பத்துல அப்ரதிகத மனோரதா புருஷம் அபவர்க்கே ஸ்தாபயாக அவதூத மகாமுகேன பவதா நூனம் அந்தரிதா அயம் அந்திம யுகாரம்பாக. அவதூத மகாமோகேன பவதா, மகாமோகனை ஒதுக்கி தள்ளிட்டு, அதாவது மகாதமோகனை ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்படி மகாமோகனை அழிச்ச நாரதர் வந்து விவேகனை பார்த்து சொல்ற, மகாமோகனை அழிச்ச உம்மாலே இந்த கலியினுடைய ஆரம்பமே தடையில்லாமல் இருந்திருக்கு நல்ல காரியம் பண்ணுவதற்கு, ஆகையில நேர் நல்ல காரியம் பண்ணும்னு நாரதர் விவேகனிடத்துல சொல்லி சொல்ற. வீரஸ்ரீஹி அதிவேல விக்ரம பவத்தோ ஸ்ருங்க நிஸ்ருங்கல கிரீடா தத்த கிருதார்த்ததா பரவதி நஸ்வத் பரம் பிரேட்சதே ஆத்யத்வே புனரத்பூத பிரணயினி திருஷ்டிஸ்வயா பாத்யதாம் அந்தர்திருஷ்டி திரட்டும் அனன்ய திருஷ்டமனகம் வதிம் சேவதிம். இதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தினால நாரதர் விவேக மகாராஜாவுக்கு ஏற்பட்ட வீரஸ்ரீய பத்தி சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட வீரஸ்ரீய கிடைச்சிருக்கிறதுனால மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த ஒரு யுத்தத்துல மகாமோகன் தான், அதாவது விவேகன் தனக்கு ஏற்பட்ட ஜெயத்தை சொல்லிக்கிச்சு விதி பலத்தினால என்ன சொல்லிக்கிறார். இங்க வசதா இவருடைய சாமர்த்தியத்தினால வந்திருக்கு, பெருமாளுடைய அனுகிரகமும் விவேகனுக்கு இருந்திருக்கு. இந்த சன்னிவேசத்துல வீரஸ்ரீ வீரலட்சுமி எப்படி விவேக மகாராஜாவினிடத்துல ஒரு பூஷணமாக இருக்கான்றத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த ஸ்லோகார்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல நாரதருக்கும் மகாராஜாவுக்கும் நடந்த சம்பாதத்திலிருந்து நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன என்ன கேட்டவானாக்க, ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் சம்சாரத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்சி
விடுவிப்புன்றது கிடைக்கும் என்பது முதல்ல ஒண்ணு. ஆச்சாரிய கடாட்சம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியாளுக்கெல்லாம் கண்ணனுடைய ஒரு லீலையும் கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகமே எப்பவும் மனசுல இருந்துருக்கும் என்கிற இன்னொரு விஷயம். இன்னொன்னு, எதிரிகள்லாம் போயிட்டா கூட அந்த புருஷனுக்கு சார்பவம் விவேகம் தான் புருஷனுக்கு ஒரு நல்லத்தை உண்டு பண்றான் என்று சொல்ற. இப்ப மோட்சம் வரணும்னாக்க இந்த சீதோஷ்ணம் சுகதுக்கம் இவைகளெல்லாம் தாண்டி கெட்டதெல்லாம் உதறி தள்ளிட்டு எங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அந்த நல்லதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி கிருதஜதையோட நாம இருந்துருக்கணும். நாம எப்படி நடந்துக்கணும், ஒரு உபாசனத்துல ஈடுபடுறவன் எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்ற. நமக்கு எது விரும்பம் விருப்பம், அதாவது எந்த புருஷார்த்தத்தை நாம விரும்புறோமோ அதுல ஒரு நிலைப்பாட்டோட இருந்துருக்கணும். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் இங்க உபதேசம் பண்ற சுவாமி தேசிகன். பெரியவாழ் வந்தா அவளிடத்துல எப்படி நடந்துக்கணும், அவ வந்த உடனே விழுந்து சேவிக்கணும், சேவிக்கிச்சு அபிவாதனம் பண்ணும், தான் சொல்லச்சே கூட தான் எப்படி மகாமோகனுடைய பட்சத்தை ஜெயிச்சிட்டோம்னா கூட அதை தன்னடக்கத்தோட நம்ம சொல்லிக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏதோ பெருமாளுடைய கட்டாட்சத்தினால ஆச்சாரிய அனுகிரகத்தினால இப்படிப்பட்ட ஒரு நல்லது எனக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லணும் என்பதெல்லாம் பத்தி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற. அப்படி சுவாமி காண்பிக்கிற மாதிரி நாமளும் ஒரு சாத்விக விருத்தியோட இருந்துண்டு நம்மளுடைய சேஷாயுஷை கடக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.